ஹலோ கைஸ், நான் உங்க அஸ்வின். இன்னைக்கு நம்ம வீடியோல மகாசிவராத்திரி அப்புறம் இதே மாதிரி மத்த கண்ட்ரீஸ்ல இதே டைம்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய மத்த ஃபெஸ்டிவல்ஸ் இருக்க சிமிலாரிட்டிஸ் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நாள் என்னென்ன கண்ட்ரில என்னென்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்தியால மகாசிவராத்திரி, வியட்நாம்ல த லேண்டன் ஃபெஸ்டிவல் டே, அப்புறம் புத்திசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ்ல த என்லைட்மெண்ட் டே, அதாவது இந்த நாள்ல தான் புத்தா வந்து என்லைட்மெண்ட் முக்தி கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இதை வந்து த கால் டைம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இதோட ஒரு கோட்டை சேர்த்து சொல்றாங்க, அது என்னன்னா த லாஸ்ட் சான்ஸ் டு சேஞ்ச் ஆர் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா ஜூயிஸ் நேஷன்ஸ்ல எல்லாம் இதை வந்து த மென்டல் பவர் டே அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஸ்டோரிஸ் வேற வேறையா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஏன் கரெக்டா அதே நாள் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நம்மளுக்கு வருது. இதுக்கான ஒரு ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாள்ல ஹியூமன் பீங்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் அப்ஸ்பிரிங் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அப்படின்னாங்க. இது ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் ரெண்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இவங்க எல்லாரும் பண்ற பிராக்டிசஸ் ஒரே மாதிரிதான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நைட் ஃபுல்லா முடிஞ்சிருக்குது, அப்புறம் ஃபாஸ்டிங் விரதம் இருக்குது, அப்புறம் மெடிடேட் பண்றது அண்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது. சோ இந்த நாலு விஷயம் எல்லாத்துக்குமே காமனா இருக்கு. இப்ப நம்ம இது ஏன் அப்படின்னு பாக்கணும். இந்த டே சூஸ் பண்ற விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க ஒரு வருஷத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து நீங்க எத்தனை வகையா வேணாலும் பிரிக்கலாம், எத்தனை விதமா வேணாலும் பிரிக்கலாம். அதுல ஒரு விதமா பிரிக்கிறது தான் இந்த லூனார் மந்த் அப்படிங்கிறது. லூனார் மந்த்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, வளர்பிறே என் தேய் பிறை, இது என்னை சேர்த்து நம்ம வந்து ஒரு 30 நாள் கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம வந்து லூனார் மந்த் அப்படிங்கிறோம். ஒரு மூனோட கம்ப்ளீட் சைக்கிள் தான் நம்ம இண்டிகேட் பண்றோம். இதுல 15th day வந்து ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமியா இருக்கும். அதுக்கு முன்னாடி 14th day தான் மோஸ்ட் பவர்ஃபுல் டே அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதை வந்து நாசாலே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1953 ஜூன்ல வந்த ஒரு பப்ளிகேஷன்ல வந்து நாசா ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் டேட்டா சிஸ்டம்ல வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு லூனார் மந்த்ல இருக்க 14th day தான் மோஸ்ட் பவர்ஃபுல் டே அப்படிங்கிறாங்க. மூணுக்குள்ள ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கு. இந்த கிராவிடேஷனல் புல் நம்ம எர்த்ல இருக்க வாட்டரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இந்த 14th day அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே இருக்கும். இந்த நாளில் தான் அந்த கடல் சீற்றம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த லூனார் டைட்ஸ்ங்கிறதும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அண்ட் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். சோ இந்த மாதிரி 14th day அப்ப நம்மளோட பாடியில இருக்க வாட்டர் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த 14th day ஆஃப் லூனார் மந்த்ங்கிறது வருஷத்துல 12 தடவை வருது. ஆனா அதுல நம்ம ஒன்னு செலக்ட் பண்ணி அதை வந்து மகாசிவராத்திரியோ இல்ல லேட்டன் ஃபெஸ்டிவலோ இல்ல என்லைட்மெண்ட் டேயோ இந்த மாதிரி பல நேம் சொல்லி நம்ம ஏன் அதுக்கு ஒரு ஃபெஸ்டிவலா இது பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளோட எர்த் வந்து எர்த்தோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து மூன் பக்கம் டில்ட் ஆயிருக்கும். இப்ப அந்த மூனோட கிராவிடேஷனல் புல் இன்னுமே அதிகமா இருக்கும். அதனால நம்மளோட உடம்புல இருக்க வாட்டர் வந்து நேச்சுரலா ஒரு அப்லிஃப்ட் கொடுத்து நம்மளோட எனர்ஜிஸ் எல்லாமே பூஸ்ட் பண்ணும். இந்த டைம்ல நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஜென்ரலா நம்ம முழிச்சிருக்கும் போது நம்மளோட ஸ்பைன் வந்து வெர்டிகலா இருக்கும். படுத்திருந்தா நம்மளோட ஸ்பைன் ஹரிசான்டலா இருக்கும். ஹரிசான்டலா இருக்கும் போது அந்த அப்லிஃப்ட வந்து நம்ம பிளாக் பண்றோம். அதே வெர்டிகலா இருக்கும் போது அந்த அப்லிஃப்ட் வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுனால அந்த நேச்சுரல் அப்லிஃப்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இதனால நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் ஃபாஸ்டிங். நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அப்லிஃப்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது நம்ம தண்ணி வந்து மேல் நோக்கி இழுக்கப்படும் போது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படும். நார்மல் டைஜஷன் நடக்காது. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப ஹெவியா சாப்பிட்டோம்னா இம்ப்ராப்பர் டைஜஷன் ஆகும், உருளை செரிமானம் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் நம்ம அந்த டைம்ல விரதம் வரணும்னா அந்த அப்லிஃப்ட் ஆஃப் எனர்ஜினால நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மூணாவது விஷயம் மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஜென்ரலா மூணோட பவர் வந்து நம்ம எமோஷன் சைட ட்ரீட் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்குதான் காரணம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். இதனாலதான் பல படத்துல வந்து இந்த டிராகுலா, வாம்பயர்ஸ், இது வேர்வல்ஸ் எல்லாமே நைட் டைம்ல அவங்களோட ஃபுல் பவர் அடையிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. மேபி அது சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தாலும் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கனெக்ட் வித் சயின்ஸ். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வந்து மூணோட ரோல் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுட்டு தான் அந்த ஸ்டோரியை ஓரளவுக்கு பிலீவபிளா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரலா ஒரு அப்ஸ்பிரிங் இருக்கும் போது நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி ரொம்பவே பீக்ல இருக்கும். இந்த டைம்ல தான் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து த மென்டல் ஹைக் அப்படிங்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம யோசிக்கிறது, நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே தப்பா போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்கு. அதனாலதான் நம்ம சிவன் ராத்திரி அன்னைக்கு முடிச்சிருக்கணும். பிளஸ் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் போர்ட் கேம்ஸ் விளையாடுவாங்க, கார்ஸ் விளையாடுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க நைட் ஃபுல்லா. நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்றது வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. சோ மெடிடேட் பண்ணும்போது அந்த லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதுதான் மகாசிவராத்திரி, த லேட்டன் ஃபெஸ்டிவல், என்லைட்மெண்ட் டே, த கால் டைம், த மென்டல் பவர் டே, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க சயின்ஸ்.
உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.